மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. இந்த தெய்வத்துக்கு முன்னாடியே நம்ம யாரை வணங்குவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குருவை தான் வணங்குவோம். அப்படிப்பட்ட குருவான ஆசிரியர் தான் கோவையில் நடந்த இப்போ அந்த நிர்பயா கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய காரணமாக இருந்து ஒரு பாலியல் சீண்டலால் ஒரு பொண்ணோட உயிரே வந்து பறிபோனது. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் 2019 பொள்ளாச்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சம்பவம் வந்து அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த பின்னாடி எந்த அரசியல்வாதி இருக்காங்க, அப்படி யார் யாருன்னு வந்து இன்ன வரைக்கும் தெரியலனாலும் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக உருவாகிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் பாண்டியராஜோட இயக்கத்தில் நடிகர் சூர்யாவோட நடிப்பில் தான் எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தில் தான் இந்த கதையை வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எதற்கும் துணிந்தவன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த மிகப்பெரிய ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லணும்னுடைய சூர்யாவுடைய நினைப்பில் இப்போ அடுத்த படமாக உருவாக்கிட்டு இருக்கிறது தான் இந்த எதற்கும் துணிந்தவன். அது மட்டும் இல்லாமல் ஜெய் பீம் படத்துக்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி பயங்கர டென்டாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் வந்து மிகப்பெரிய அரசியல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த அடுத்து இப்போ எதற்கும் துணிந்தவன்ல பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி வர வந்து பேச போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 12 மணிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா February 4, 2022 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ், சரண்யா பொன்மன்னன், ராமர், சூரி, சத்யராஜ் இப்படி போல ஏகப்பட்ட பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் போய் எப்படி சேரப்போகுது? ஆல்ரெடி சூர்யாக்கு சூரரை போற்று ஜெய்பிங் உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச படத்தை அடுத்து எதற்கும் துணிந்தவன்ல வந்து இந்த இஷ்யூ பற்றி வேற பேச போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி போயிட்டு மக்கள் கிட்ட சேரப்போகுது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சிடும்.